மார்கழி திங்கள் 10ஆம் நாள் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை 10ஆம் பாடல். இந்த பாடல் 9 இல்லங்களிலே சென்று தோழிமாரை அழைத்து கொண்டு 10ஆம் இல்லத்திற்கு வருகிறார்கள். அப்படி வந்தவுடனே அங்கே இருக்கின்ற தோழி மிக பெரும் உறக்கத்தை கொண்டு இருக்கிறாள். அந்த உறக்கத்தை பார்த்து அவர்கள் சற்று பரிகாசம் செய்து பேசுவது போல இந்த பாடலை அமைத்திருக்கின்றார். இந்த பாடலை நாம் கண்டு அதன் பொருளை பார்ப்போம். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால், போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள், குற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில் தந்தானோ, ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே, தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், அதாவது இந்த பாவையின் நோன்பை மட்டும் நோக்காது பல்வேறு விதமான விரதங்களை இருந்து ஸ்வர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த வைகுண்டத்திலே சென்று அடைகின்ற அம்மனாய் பெண்ணே. ஆகையினாலே அழகிதாக நோற்று இன்ப நுகர்ச்சியை இடைவிடாது நுகர்கின்ற அம்மையே, உன்னுடைய வாயிற்கதவை திறவாதவர்கள் ஒரு வாய் சொல்லும் சொல்ல மாட்டார்களோ? ஆக மாற்றமும் தாராரோ, இவ்வளவு நேரம் நாங்கள் பாடியும் கூட எந்த விதமான சொல்லும் சொல்லாமல் இருக்கிறார்களே. மாற்றம் என்பதற்கு சொல் என்று பொருள். அப்படி வாசல் திறவாதார், உடைய வாசலை திறக்காமல் இருக்கிறார்களே. ஏனென்றால் நாற்ற துழாய்முடி நாராயணன், நறுமணம் மிகுந்த துளசி மாலையை அணிந்திருக்கின்ற நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும், நாம் போற்றி வழிபட நம்முடைய பக்திக்கு ஏற்றவாறு அவன் அருள்பாலிப்பான் அல்லவா? அப்படிப்பட்ட நிலையை நீ உணராமல் நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே. ஒருவேளை உனக்கு அந்த சொர்க்கம் சென்றிருந்த அந்த கும்பகர்ணன் இருக்கிறானே, ராம அவதாரத்திலே அங்கே கும்பகர்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவன் ராவணனுக்கு தம்பி. அந்த ராவணனுக்கு தம்பி கும்பகர்ணன், அவனுக்கு ஒரு பெரிய சாபம் ஒன்று இருந்ததாம். 6 மாதம் கடுமையாக உறங்குவானாம், 6 மாதம் விழித்திருப்பானாம். அப்படி என்றால் அவன் உறங்குகின்றான் என்றால் அவனை யாராலும் எழுப்ப முடியாது. அப்படிப்பட்ட கும்பகர்ணன் இருக்கிறானே, அவன் உனக்கு இந்த தூக்கத்தை தந்துவிட்டு சென்று விட்டானா என்று சொல்லி கேலி பேசுகிறார்கள். ஆக பண்டு ஒரு நாள் பழங்காலத்திலே கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் யமன் வாய்ப்பட்ட, அதாவது ராமபுரானுடைய அந்த வில்லினாலே, அதாவது ராமாவதாரத்திலே அவனால் அழிக்கப்பெற்ற யமன் வாய்ப்பட்ட அந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில் தந்தானோ, அவன் தோன்றி வந்து உனக்கு இந்த உறக்கத்தை தந்து விட்டானோ, ஆற்ற ஆனந்தனுடையாய், கடுமையான உறக்கத்திலே இன்னும் நீ வீழ்ந்து கிடக்கின்றாயே. ஆகையினாலே அருங்கலமே தோற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய், உன்னுடைய அருமையான அடிகலன்கள் அணிந்திருக்க நீ விரைந்து வந்து எங்களை காண்பதற்கு வா, தோழியே விரைந்து வா என்று அழைப்பதாக இத்திருப்பாடலிலே ஆண்டாள் நாச்சியார் அமைத்திருக்கிறார்கள்.